வெல்கம் பேர்ட்ஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் டேர்ம் யூனிட் ஒன் லெட்டர்ஸ் ரீட் த விட்டி ஸ்பேரோ ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ நவு வி ஆர் கோயிங் டு லேர்ன் த புக் எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் ஸ்டோரி ஸோ ஸ்டோரி பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோமன் அண்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆல் த அனிமல்ஸ் கால்டு த ஸ்பேரோ டேஸ் ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் ஸ்பேரோவை எப்படி கூப்பிடணும்னு நம்ம பார்த்தோம் இங்கே த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க குயின் செகண்ட் ஒன் மேடம் தேர்டு ஒன் பிரின்சஸ் ஸோ எதுப்பா கரெக்டு மேடம் ஸோ ரெஸ்பெக்டாக மேடம்னு கூப்பிடுவாங்க ஸோ வி ஹாவ் டு ரைட் ஹியர் மேடம் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் த ப்ரவுன் ஸ்பேரோ லேய்ட் டேஸ் எக்ஸ் ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஸ்பேரோ வந்து அதனுடைய நெஸ்ட்டில் வந்து எத்தனை எக்ஸ் வச்சுருந்துச்சின்னு கேட்குறாங்க இந்த த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஸோ விச் இஸ் த ரைட் ஒன் த்ரீ வெரி குட் நெக்ஸ்ட்டு த தேர்டு கொஷின் டேஸ் லைஸ் ஸ்ட்ரெச்சிங் இன் த ரிவர் ஸோ அந்த ஆற்றங்கரையில் ஆற்றுக்கு தண்ணி குடிக்க போச்சு இல்லையா ஸ்பேரோ ரிவருக்கு அப்போ வழி மறித்து யார் அங்கே படுத்திருந்தது குரொக்கடாயில் சரியாக சொல்லிட்டீங்களே இங்கே த்ரீ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் குரொக்கடாயில் ஸ்னேக் டாட்டாய்ஸ் ஸோ வி ஹாவ் டு ரைட் ஹியர் குரொக்கடாயில் ஓகே த ஃபோர்த் கொஷின் ஸ்பேரோ டைடு த எலிஃபண்ட் அண்ட் த குரொக்கடைல் வித் ஏ டேஸ் ஸோ ஸ்பேரோ ஒன்றா பண்ணிச்சு ஒரு ரெண்டில் எலிஃபெண்ட்டையும் ஆனதர் ரெண்டில் குரொக்கோடைலையும் கட்டி வச்சிருச்சு எதை யூஸ் பண்ணி கட்டுச்சு த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரோப்பு ரோப்னு என்னது கயரு கிளாத்துனால் துணி கிரீப்பர்னா கொடி தரையில் வந்து படரக்கூடிய தரையில் இல்லை அதாவது ஏதாவது குச்சி சார்ந்த மேலே ஏறும் இல்லையா அதான் கொடின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த க்ரீப்பர் தரையில் படரக்கூடிய கிரீப்பரை வச்சு தான் கட்டுச்சு ஸோ வி ஹேவ் டு ரைட் ஹியர் க்ரீப்பர் நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் கொஷின் த ஸ்பேரோ சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வித்து ஹேர் டேஸ் ஸோ அந்த ஸ்பேரை வந்து அதனுடைய பிரச்சனையை எதன் மூலமாக அது தீர்த்துக்குச்சு த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹன்னிங்னஸ் ஹன்னிங்னஸ்னால் அடுத்தவங்கள ஏமாத்துறது இன்டெலிஜென்ஸ்னா அறிவுபூர்வமான பிரேவ்னஸ்னால் தைரியம் ஸோ இது என்ன பண்ணுச்சு இன்டெலிஜென்ஸ் அதோடய அறிவு கூர்மையால் தான் அதை வந்து ரெண்டு பேரையும் சமாளிச்சிருச்சு ஸோ வி ஹாவ் ட்ரை டு ஹியர் இன்டெலிஜென்ஸ் குட் இஸ் ஹவ் கம்ப்ளீட்டா இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் த பிக்சர்ஸ் அண்ட் இன் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டோரி ஸோ ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸில் வந்து ஒரு சிக்ஸ் பிக்சர்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த கரெக்ட் ஆர்டரில் நம்ம இதெல்லாம் போடணும் நம்பர்ஸு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னது ஸ்பேரோ வந்து அதனுடைய நெஸ்ட்டில் வந்து த்ரீ எக்ஸ் இருக்குது அப்போ குழுன்ற எலிஃபெண்ட் வந்து அந்த புஷ்ஷை நோக்கி தட 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 நடந்து போகுது அதனால் அது என்ன செய்யுது அப்படியே வந்து அதிர ஆரம்பிக்குது ஸ்பேரோக்கு ஒரே வருத்தம் ஸோ ஸ்பேரோ என்ன சொல்லுது அதை வான் பண்ணுது இனிமேல் நீங்கள் வரக்கூடாது வந்தேன்னா வந்து நான் உனையே கட்டி வச்சுருவேன்னு சொல்லுது ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நடக்கிறது அப்போ இங்கே என்ன இருக்குது பிக்சரை பாருங்கள் நெக்ஸ்ட்டில் வந்து த்ரீ எக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ நம்ம அங்கே என்ன போடுவோம் ஒன் ஒன் போட்டுக்கலாமா ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஒன் போடுங்க நெக்ஸ்ட்டு அந்த எலிஃபெண்ட்டை வான் பண்ணிட்டு அது நேரம் எங்கே போகுது ரிவருக்கு போகுது தண்ணி குடிக்கிறதுக்காக ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பக்கத்துல இன்னொரு பிக்சர் இருக்கு இல்லையா அங்கே நம்பர் டூ போட்டுருவோம் ஸோ ரிவரில் போய் தண்ணி குடிக்கும் போது அங்கே குரக்கடையில் வந்து என்ன செய்ய ஓடி அது பிரச்சனை பண்ணுது அன்னைக்கு வான் பண்ணிட்டு வந்துடுது அடுத்து மறநாள் என்ன செய்யுது அந்த எலிஃபெண்ட்டு மீண்டும் வந்து அந்த ஸ்பேரோட்ட என்ன நீ என்னை கட்டி வைக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குது இல்லையா ஸோ அந்த தேர்டு பிக்சர் எலிஃபென்ட்டு வந்து அந்த எக் கிட்ட வர மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த பாக்ஸில் நம்பர் த்ரீ போடுறோம் சொன்ன உடனே அதை என்ன செஞ்சிருது எலிஃபெண்ட் அதை கட்டிவிட்டு திருப்பி என்ன செய்து ரிவருக்கு போகுது போன உடனே அந்த கொரக்கடையில் என்ன சொல்லுது என்ன என்ன கட்டலையா இன்னைக்கு நீ போய் வண்டி கூடின்னு சொல்லி சொல்லுது அப்போ வந்து அந்த கொரக்கடையிலும் ஸ்பேரோ பேசுகிற மாதிரி பிக்சர் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் நம்பர் ஃபோர் போட போகிறோம் ஸோ அடுத்து என்ன பண்ணிடுது ரெண்டு பேரையும் கட்டினதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டை கட்டிட்டு அடுத்து கொரொக்கடையிலையும் கட்டிடுது அப்படி தானே அப்போ அந்த கொரோக்கடையில் கட்டின மாதிரி ரோப் இருக்கு இல்லையா அந்த இதுக்கு வந்து நம்பர் ஃபைவ் போட்டுறோம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒன் சைடு எலிஃபெண்ட்டு இன்னொரு சைடு குரொக்கடைல் ரெண்டுக்கு நடுவில் வந்து அந்த ஸ்பேரோ வந்துடுது ஸோ அந்த பிக்சருக்கு நம்ம சிக்ஸ் கொடுக்குறோம் குட் ஸ்டோரி புரியுதா போட்டிங்களா எல்லோரும் வெரி குட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் பாருங்கள் ட்ரை யுவர் ஓன் ஸோ எல்லா யூனிட்லேயுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வேர்டை கொடுத்து அதனுடைய மீனிங்கு அதோட தமிழ் மீனிங் ப்ளஸ் அது சென்டென்ஸாகவும் நம்மளை எழுத சொல்லுவாங்க இப்போ இங்கே கொடுத்துருக்குற வேர்டு என்னது ஸ்பேரோ அப்போ ஸ்பேரோன்னா என்ன நம்ம பார்த்தோம் தமிழில் வந்து குருவின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இன் யுவர் மதர் டங்குன்ற இடத்துல குருவின்னு எழுதிடுவோம் சரியா மேலே மீனிங் இருக்கிற இடத்துல ஏ ஸ்மால் பேர்டு அப்படின்னு எழுதிடுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்பேரோனா அதோடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா நவுன் அது ஒரு பெயர் சொல் அப்போங்க நம்ம என்ன போட போகிறோம் நவுன் அப்படின்னு எழுத போகிறோம் இப்போ யூஸ் இன் ஏ சென்டென்ஸ் இப்போ அதை வந்து ஒரு சென்டென்ஸில் ஸ்பேரோவை பயன்படுத்தி எழுதணும் அப்போ நம்ம ஸ்டோரியில் இருக்கிறதே பாருங்களேன் இந்த கிளவர் ப்ரௌன் ஸ்பாரோ லிவ் இன் ஏ ஃபாரஸ்ட் ஸோ இதே சென்டென்ஸ் தான் இல்லை நீங்கள் வேறு எதுவும் மாற்றி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா அழகாக ஒரு ஸ்பேரோவோட படத்தை நம்ம வரைஞ்சிடலாம் ஓகே ஓகே டீஸ் ஓகே த லாஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்பீக் அண்ட் வின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஜாயின் இன் எய்தர் குரூப் அண்ட் ஸ்பீக் யூஸிங் ஃபோர் ஆர் ஃபைவ் சென்டென்சஸ் டு வின் ரெண்டு இதாகவும் பேச சொல்லியிருக்காங்க ஐ சப்போர்ட் த ஸ்பேரோ ஃபார் யர் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஸ்பேரோ வந்து அதனுடைய இன்டெலிஜென்ஸ்க்காக நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருந்தால் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அதாவது ஸ்பேரோ என்ன செய்து ஃபஸ்ட்டு அதோடய எக் உடஞ்சி போவோ எலிஃபண்ட் இப்படி பண்ணுறனாலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுது அதே நேரத்தில் கொரக்கடையிலும் அதை தண்ணி குடிக்க போகும்போது அதை குடிக்க விடாமல் என்ன தடுத்து நிறுத்துது ஸ்பேரோ வந்து எலிஃபெண்ட்டுக்கும் வார்ன் பண்ணுது கொரக்கடையிலும் வார்ன் பண்ணுது ஆனால் ரெண்டு பேருமே அதை கேட்குறதா இல்லை அதோடய வார்னிங்கை இக்னார் பண்ணுறாங்க உடனே ஸ்பேரோ என்ன பண்ணிடுது ரெண்டு பேருமே போத் சைட்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரீப்பரை வச்சு கட்டி வச்சுருது ஸோ அவங்க வந்து அவங்களா வம்பு இழுக்கிறனால அவங்கள தண்டிக்கிறது தப்பு இல்லை அப்படின்றது நம்ம அப்போஸ் பண்ணுறக்கூடிய கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சரியா அதே இது அப்போஸ் பண்ணுறாருந்தால் என்ன சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஸ்பேரோ வந்து ஒரு ஸ்மால் பேர்டு அது வந்து போயிட்டு இந்த மாதிரி செய்யும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ட்ரை போத் த அனிமல்ஸ் வித் எ க்ரீப்பர் ரெண்டு அனிமல்லையும் ஒரு கிரீப்பர் வச்சு கட்டுறதுன்றது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு சின்ன பறவை அதே நேரத்தில் இந்த மாதிரி எலிஃபெண்ட்டு வம்பு பண்ணுச்சுன்னா என்ன பண்ணலாம் அந்த ஸ்பேரோ அதனுடைய நெஸ்டாவே அங்கேருந்து கொண்டு போய் ஒரு சேஃபான பிளேஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டாப்பிக் நம்ம அப்போஸ் பண்ணி பேசலாம் ஓகே ஓகே புரியுதான் ஸ்டோரி புரிஞ்சிச்சுன்னா இந்த கருத்து உங்களுக்கு புரியும் ஸோ நீங்களே எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ லேர்ன் ஈஸி பி ஹாப்பி